தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் குடிபோதையில் சுற்றுலா மேம்படுத்துதல் நிதியில் பங்கு கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பட்டுக்கோட்டை அடுத்த மல்லிப்பட்டினம் அருகே உள்ள மனோராவில் தமிழக அரசு சார்பில் சுற்றுலா மேம்படுத்துதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் சுற்றுலா மேம்படுத்துதல் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களிடம் மல்லிப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவி ஜலீலா பேகத்தின் கணவர் முகமது அலி ஜின்னா குடிபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சுற்றுலா மேம்பாட்டு நிதியிலிருந்து தனக்கு பங்கு தர வேண்டும் என கூறி தொழிலாளர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது